மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையுள்ள வார்த்தை நேயர்களே, உங்கள் யாவரையும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் வேதவசனத்தை நேசிக்கிற உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய செய்திக்காக இரண்டு நாளாகும் புஸ்தகத்தில் 34:14 வாசிக்கலாம். அதை மையமாக கொண்டு அந்த பகுதியில் பழைய ஏற்பாட்டின் ஜனங்கள் அவர்கள் மத்தியிலே நடந்த ஒரு சம்பவம், அதிலிருந்து இந்த நாளின் செய்தியை நாம் கேட்க ஆயத்தமாகலாம். 34:14 கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிறபோது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை ஆசாரியனாகிய இல்கியா கண்டெடுத்தான். இந்த பகுதியில் நாம் என்ன சம்பவத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆசாரியனாகிய இல்கியா நியாயப்பிரமாண புத்தகத்தின் ஒரு பகுதியை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அதை எடுக்கும் பொழுது, அதை தேடி எடுக்கும் பொழுது இந்த புத்தகத்தை அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவர்கள் தொலைந்த ஒன்றை அல்லது இதுவரை அவர்கள்ட்ட இல்லாத ஒன்றை இந்த ஆலயத்தில் அவர்கள் கண்டெடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இல்கியா அதை வந்து கொடுக்குறாரு. அதற்கப்புறம் ராஜா செய்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 34:29 வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மூப்பரை எல்லாம் அழைப்பித்து கூடி வரச் செய்து, ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள். அவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம், அவருடைய வேத வசனம் கண்டுபிடிக்கப்பட்டது இல்கியாவினாலே. அவன் போய் ராஜாட்ட ஒப்படைக்கிறான். ராஜா செய்த விஷயம் என்னன்னு பாருங்க, எல்லாரையும் வரவழைக்கிறான் ஆலயத்துக்கு. அவங்க எல்லாம் வந்தாங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புத்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். ராஜா செய்த விஷயத்தை பார்த்தீங்களா, இவங்க எல்லாரையும் வர வச்சு எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கிறத கேட்டாங்க. ஸோ இதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதையும் வாசிக்கலாம். 31 ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்வேன் என்றும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே உடன்படிக்கை பண்ணி. எவ்வளோ ஒரு அருமையான ஜனங்கள், எவ்வளோ ஒரு அருமையான ஆசாரியன், எவ்வளோ ஒரு அருமையான ராஜா. இவர்களுக்கு கர்த்தருடைய புஸ்தகம் கண்டெடுக்கப்பட்டது, எல்லாரும் கூடி வர்றாங்க, ராஜா அதை முன்னின்று நடத்துகிறார். ராஜா செய்த உடன்படிக்கையை பாருங்களேன், நான் இந்த பைபிளில் சொல்லியிருக்கிறபடி, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லியிருக்கபடி, இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நடப்பேன்னு உடன்படிக்கை பண்ணுறான்றதை பார்க்குறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை நம்மை சரி செய்யும், நம்மை பரிசுத்தப்படுத்தும். இதை தான் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அது கிடச்சிச்சின்னா, அதை நம்ம இவர்களைப் போல் ஆசையாக எடுத்து பயன்படுத்தணும்னா, அது நம்மளை என்ன செய்யும் அப்படின்றத தான் இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நம்மை சரி செய்யும் இல்லை சீர் செய்யும் மற்றும் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அதனுடைய தன்மை அப்படிப்பட்டது. அதை நேர்மையாய் அணுகுகிறவர்களுக்கு அப்படிப்பட்ட பலனை தான் தேவனுடைய வார்த்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23:29 இப்படியாக சொல்லுகிறது, என் வார்த்தை அக்னியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சமட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை ஆசையாய் படிக்கிறவங்க, அதை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க, அதை கை கொள்ளணும்னு விரும்புகிறவர்களுக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்குது பார்த்தீங்களா, அது அக்னியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சமட்டியைப் போலும் இருக்குது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 55:11
இவ்வாறாக சொல்லுகிறது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாகவும் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும்படியாகவும் ஒரு நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது. அதுதான் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது அது தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். செய்யது 119:130 இவ்வாறாக சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். தேவனுடைய வார்த்தை பேதைகளை உணர்வுள்ளவர்களாக மாற்றும். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட ஆத்மாவையும் ஞானமுள்ளவர்களாக மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய சீடர்கள் அவர்களுக்கு பெரிய படிப்பறிவு கிடையாது, பெரிய புத்திசாலிகள் கிடையாது. ஆனால் ஆண்டவரோடு கூட இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இனி உலகத்தை கலக்குகிறார்கள் என்று சொல்லி இந்த உலகமே அவர்களை அடையாளப்படுத்தியது. இன்றைக்கு தேவனுடைய மார்க்கத்திற்கு அநேக கோடி பேர் வந்திருப்பதற்கு காரணம் அவர்களுடைய அந்த முயற்சி அப்படின்றத நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ பேதைகளை ஞானியாக்கக்கூடிய உணர்வுள்ளவர்களாக்கக்கூடிய வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 புஸ்தகத்தில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தும் பொழுது 34 ராஜாட்ட போய் ஆசாரியன் கொடுக்குறான். ராஜா எல்லாரையும் வர வச்சு அவனும் உடன்படிக்கை பண்ணி அவன் சொன்ன காரியத்தை வசனத்தை நாம் பார்த்தோம். பின்பு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம 32-33 வசனம் இந்த 2 34 வாசித்தோம் அப்படின்னா இவ்வாறாக சொல்லுகிறது பாருங்க, எருசலேமிலும் பென்யமிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். அப்படியே எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே செய்தார்கள். யோசியா இஸ்ரவேல் புத்தருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவறுப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவைகளை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. 3 குறிப்புகளை இந்த வாசித்த பகுதியிலிருந்து உங்களிடத்துல நான் நினைவுபடுத்தி இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு நம்ம பார்த்தது கர்த்தருடைய வார்த்தை ஒருவருக்கு கிடைச்சா அது என்ன மாதிரி பலன் தரும்ன்றத இது வரைக்கும் பார்த்தோம். இதில் 3 விஷயம் பாருங்க. முதல்ல இல்கியாவுக்கு தான் இந்த புஸ்தகம் கிடைக்கிது. தேவாலயத்தில் பணத்தை தேடும் பொழுது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தினுடைய பகுதி கிடைக்கிறது. அப்போ உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா ராஜாட்ட கொண்டு வந்து கொடுக்குறார். ராஜா உடனே என்ன செய்கிறாருன்னா எல்லாரையும் கூடி வர செய்து, யார் யாரெல்லாம் நம்ம பார்த்தோம், பெரியோர் சிறியோர் தேசத்தின் சகல குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் எல்லாரையும் வர செய்து அதை வாசித்தான். ஸோ இங்கே முதல் விஷயம் என்ன பார்க்குறோன்னா எப்படி இப்படிப்பட்ட பலனை நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தையை தரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், கிடைச்ச ஒவ்வொருத்தருமே அதை பிரபலியப்படுத்தினாங்க, அதை பிரசித்தப்படுத்தினாங்க. ஆசாரியனாக இல்கியா கண்டுபிடிச்சான். 14 வசனத்தில் பார்த்தோம், அவன் போய் ராஜாட்ட கொடுக்குறான். ராஜாட்ட கொடுத்தவொடனே ராஜா என்ன செஞ்சாரு, எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்தார் அல்லது வாசிக்க செய்து எல்லாரையும் அதை அறியும்படிக்கு செய்தார். எல்லாரையும், தேசத்தின் சகல குடிகளையும், பெரியோர் சிறியோர் ஆசாரியர் லேவியர் எல்லாருக்கும் அதை காதுகள் கேட்க அவர் வாசிக்க செய்தார். ஸோ முதல் விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனம் மிகப்பெரிய வல்லமையான பலனை தரணும் அப்படின்னா அது நமக்கு கிடைச்ச மாத்திரத்திலே நம்ம அதை ஷேர் பண்ணணும், மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும், அதை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசணும். ஒரு நற்செய்தியை, ஒரு இனிமையான செய்தியை, ஒரு சந்தோஷமான செய்தியை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கிடைச்ச உடனே என்ன செய்வோம், அதை எப்படியாவது அடுத்தவங்களுக்கு சொல்லிடணும், நான் பாஸ் ஆகிட்டேன், எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சு, எனக்கு இந்த இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்குது, எனக்கு இந்த நன்மை கிடச்சிருக்குது, எனக்கு இந்த கிஃப்ட் கிடச்சிருக்குது, உடனே ஷேர் பண்ணுறோம் இல்லையா. அதே போல தான் கர்த்தருடைய வசனத்தையும் நமக்கு கிடைத்த மாற்றத்திலே மற்றவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கணும். ஆசாரியனும் செஞ்சால் ராஜாவும் செஞ்சாருன்றத பார்க்குறோம். 2 குறிப்பு நாம் 31 வசனத்தில் பார்த்தது என்னென்னா, ராஜா அவன் தன்னை சரி செய்து கொள்ளும்படியான ஒரு தீர்மானத்தை உடன்படிக்கையை பண்ணுறதை நம்ம வாசித்தோம் இல்லையா. ஸோ இது ரீஃபார்ம் பண்ண வேண்டும். நம்ம போகிற போக்கிலேயே நாம் இருக்க முடியாது. வசனம் கிடச்சதுக்கப்புறம், வசனம் கிடச்சிருச்சுன்னா அதை முதல்ல நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணுன்றது பார்த்தோம். இன்னொன்று, நமக்குள்ள ரீஃபர்மேஷனை கொண்டு வரணும். சீர் செய்வதையும் சரி செய்வதையும் வசனம் உண்டாக்க வேண்டும். அது இங்கே முதல்ல ராஜாவின் இடத்துல அது உண்டாக்குச்சு. ராஜா அடுத்தது ஜனங்கள் இடத்துல அது உண்டாகும்படியாக பகிர்ந்து கொடுத்தான்னு பார்க்கணும். ஸோ முதல்ல அதை பிரசித்திப்படுத்தணும். வல்லமையான கடவுளுடைய வார்த்தை நமக்கு கிடச்சிச்சுன்னா 2 அது நம்மை சரி செய்ய வேண்டும், அதற்கு அனுமதி கொடுக்கணும். அதை தான் ராஜா இந்த தீர்மானத்தெல்லாம் சொல்லி உடன்படிக்கை பண்ணினான்னு பார்க்குறோம். 3 அது நம்மை சுத்திகரிக்க வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். இட் ஷுட் பியூரிஃபை அஸ். 32-33 வசனத்தில்
தேசத்துல அதுதான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு பாருங்க, யோசியா இஸ்ரவேல் புத்தருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவறுப்புகளை எல்லாம் அகற்றி, ஸோ அசுத்தத்தெல்லாம் அகற்றினான். தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைச்சா அது நம்மை சுத்திகரிக்க வேண்டும், பரிசுத்தமாக்க வேண்டும். தாவீது சங்கீதத்தில் சொல்லும் பொழுது கூட சொல்லுகிறார், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாத படிக்கு உம்முடைய வாக்கை உடைய வார்த்தையை இருதயத்திலே வைத்து வைத்தேன்றார். ஸோ தேவனுடைய வசனம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா, உண்மையிலேயே அதை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே போய் உட்கார்ந்துச்சுன்னா, நம்மள்ட இருந்து அசுத்தம் எல்லாம் போயிடும். அதை தான் இங்கே ராஜாவும் செஞ்சதை பார்க்குறோம். கிடைச்ச மாத்திரத்தில் அவன் உடன்படிக்கை பண்ணி தன்னை சீர் செய்கிறான், மக்களுக்கு பிரசித்தம் பண்ணுகிறான். அதோடு மட்டும் இல்லாமல் தேசத்தின் அருவறுப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவைகளை எல்லாம் தங்கள் தேவநாயக கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். மெய்யான தெய்வத்தை மட்டுமே சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவநாயக கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகலன்றதை பார்க்கிறோம். ஆம் பெரியமானவர்களே, மூன்று முக்கியமான காரியங்களை இந்த இஸ்ரவேல் ஜனத்திட்ட இருந்தும், ஈக்கியா என்ற ஆசாரியன்ட்ட இருந்தும், யோசியா ராஜாட்ட இருந்தும் நாம் இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். ஒன்று, அவங்களுக்கு வேதவசனம் கிடைச்ச மாத்திரத்திலே அதை பகிர்ந்து கொடுத்தார்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தான் நம்மகிட்ட விரும்புகிறார். அதனால தான் மத்திய 28 18-20 வசனத்தில் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை, சுவிசேஷ வசனத்தை, இந்த சத்திய வார்த்தைகளை போதியுங்கள் என்று எல்லாருக்கும் கட்டளை கொடுத்துருக்கிறார். இரண்டாவது, இந்த ஜனங்கள்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இல்கியா ஆசாரியனாக இருக்கட்டும், ராஜா யோசியாவாக இருக்கட்டும், இந்த யூத இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கட்டும், அவர்கள் செய்த விஷயம் தங்களை சீர்படுத்தினாங்க, சரி செய்து கொண்டாங்க, அல்லது அதற்கான தீர்மானத்தை எடுத்தாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 3:19 இவ்வாறாக சொல்லுகிறது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. இதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய இன்டென்டட் நோக்கம். அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்கள் சரியாகும்படியாக இந்த வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன், இதன் மூலமாக வேதவசனத்தின் மூலமாக, ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப. அப்போ வேதவசனம் அவர்களையும் சீர் செய்தது, அந்த இஸ்ரேல் ஜனங்களை, யோசியா ராஜாவை, இல்கியாவை, இப்படிப்பட்டவர்களை சீர் செய்தது. இன்றைக்கு நம்மையும் இந்த வேதவசனம் சீர் செய்யக்கூடியதாக இருக்கணும். மூன்றாவதாக நாம் பார்த்தது, இது நம்மை சுத்திகரிக்க வேண்டும், இது நம்மை பாவத்தை விட்டு வெளியில் வர வைக்கணும், அசுத்தத்தை நம்மகிட்டிருந்து இது எடுத்து போட வேண்டும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். 1 பேதுரு 1:22 அதை நம்ம பார்க்குறோம், நீங்கள் என்ன செய்யாதீங்க, மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கும்படி என்ன செய்யுங்க, உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால். வேத வசனத்தினாலே நம்முடைய ஆத்துமாவை சுத்தமாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின்படி, அவருடைய வார்த்தை நமக்கு கிடைப்பதினாலே நாம் அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி, நாம் அதன் மூலமாக தீர்மானம் எடுத்து, நாம் சீர் செய்து கொண்டு, அதனால் சுத்திகரிக்கப்படுகிறவர்களாக இருக்க தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், இந்த நாளுக்காக நன்றி. இதோ ராஜாவாகிய யோசியா தன்னோடு இருந்தவர்களை எல்லாம் சரி செய்யும்படியாக, அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக தனக்கு கிடைத்த வேத வசனத்தை பயன்படுத்தினான் என்பதை நாங்கள் இந்த நாளிலே தியானித்தோம். அதே போல எங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த வல்லமையான வேத வசனங்களினாலே நாங்கள் எங்களை நாங்களே சீர் செய்து பரிசுத்தப்படுத்தி கொள்ளவும், அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம் எங்களுக்கு ஞானத்தை தாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்த கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிங்க. குறைவுகளையெல்லாம் நீக்கி போட்டு நிறைவாக்குங்க. அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241414 9244341 அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க
உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறுமிடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0166.